மாநிலங்கள் மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு முன்னுரிமை உண்டு என்றும், இந்த விஷயத்தில் கவர்னர்கள் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை பற்றி ஆலோசிப்பதற்காக ஊட்டியில் ஜூன் 5ஆம் தேதி துணைவேந்தர்கள் மாநாட்டை கவர்னர் ஆர் என் ரவி நடத்தவுள்ளார். பள்ளி சீருடையில் வரும் மாணவர்களை அரசு பேருந்துகளில் இலவச பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த கல்வி ஆண்டில் வழங்கப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையை காண்பித்தும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற புதிய கட்டிட திறப்பு விழாவின் போது நடந்த நிகழ்வுகள் இந்தியாவை மதவாத நாடாக மாற்றும் முயற்சியின் வெளிப்பாடு என்று கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மல்யுத்த வீரர்கள் பெற்ற பதக்கங்களை கங்கையில் வீசுவதாக அறிவித்த போராட்டம் குறித்து குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ்பூஷன் சரண் சிங் கூறுகையில், டெல்லி காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றச்சாட்டுகளில் ஏதேனும் உண்மை இருந்தால் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கும். தங்களது பதக்கங்களை கங்கையில் வீசும் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு பதக்கங்களை டிகை இடம் ஒப்படைத்தனர். அது அவர்களது முடிவு. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து இன்னும் மீளாத இலங்கை மருந்து, உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க பணம் தேவைப்படுவதால் கடன் காலத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்குமாறு இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுத்தது. இந்தியாவும் ஏற்றுக்கொண்டு 8200 கோடி கடனை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது. நாட்டின் முதல் உளவு செயற்கைக்கோள் ஏவும் முயற்சி தோல்வியடைந்ததாக வடகொரியா அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த தகவல்கள் கொரியாவின் மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 4 வகையான கிராண்ட்ஸ்லாம் என்ற உயரிய அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் போட்டி ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. இதில் 2வதாக நடைபெறும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று ஆட்டத்தில் கஜகஸ்தான் வீராங்கனை எலினா ரிஃபாகினா செக் வீராங்கனை பிரெண்டாவுடன் மோதினார். இதில் ரிஃபாகினா 6-4, 6-2 என்ற செட்கணக்கில் வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு ஆட்டத்தில் போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் ஸ்பெயின் வீராங்கனை கிறிஸ்டினாவுடன் மோதினார். இதில் ஸ்வியாடெக் 6-4, 6-0 என்ற செட்கணக்கில் எளிதில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 45,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 5,645 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெளி விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 76 ரூபாய் 80 காசுகளாக விற்கப்படுகிறது.